மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாரம் மகர ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாரம் என்று சொல்லலாம். சென்ற வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு குழப்பங்கள் குறைந்து சனி பகவானின் அனுகிரகம் அதிகரிக்கும். பத்தாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து சற்று முடக்கங்கள் கொடுத்தாலும், வேலை இடத்தில் சற்று தலைவலிகளை உங்களுக்கு கொடுத்தாலும், இந்த வாரம் அதனை குறைத்து உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த வாரமாக இருக்கிறார். சனி ஜெயந்தி ஆவணி மாதம் 13ஆம் தேதி வருவதனால், கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று இருப்பதனாலும், இந்த மகர ராசி நேயர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை பாதிப்பதனால், நீங்கள் சனி பகவானுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்வதோ, அல்லது எல் தீபம் ஏற்றுவதோ, அல்லது நல்லெண்ணெய் தானம் செய்வதோ, வஸ்திர தானம் செய்வது, இது அனைத்துமே சனி ஜெயந்தி அன்று நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மை பயக்கும். இதுவரையில் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், இந்த சனி ஜெயந்தி அன்று இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களது உடல் நலம் தேரும், மருத்துவ செலவுகள் குறையும். மகர ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால், உங்களுடைய நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறுவதற்கு வழி செய்யும். இது அனைத்தும் நீங்கள் கடந்து வருவதற்கு இந்த இரு கிரகங்களுக்கும் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வது முக்கியமாக இருக்கிறது. சனி பகவானும் குரு பகவானும் மகர ராசி நேயர்களுக்கு அவ்வளவு அனுசரணையாக இல்லாததனால், வியாழக்கிழமை சனிக்கிழமை இந்த இரு தினங்களுமே நீங்கள் குரு பகவான் மற்றும் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது சால சிறந்ததாகும். படிக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில் தேர்ச்சி பெறுவதற்கும், தேர்வுகளில் நல்ல வெற்றி பெறுவதற்கும் நீங்கள் வியாழக்கிழமை அன்று ஹயக்ரீவருக்கு அர்ச்சனை செய்து வருவது நல்லது. ஹயக்ரீவருக்கு அர்ச்சனை செய்வது மட்டுமல்லாமல், ஏலக்க மாலை சாற்றி நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது, கல்வி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது. வாரம் முழுவதும் நீங்கள் மன கஷ்டமின்றி இருப்பதற்கு, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால், வாரம் முழுவதும் குடும்பத்தில் மன நிம்மதியை காணலாம். ராகு பகவானினால் குடும்பத்தில் சற்று மன உளைச்சல்களும் பிரிவினைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் சகோதர சகோதரிகள் உறவுகள் பலப்படுவதற்கும், கணவன் மனைவி இடையே மனக்கசப்பு இல்லாமல் இருப்பதற்கும், ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வரும் பொழுது, இந்த மகர ராசி நேயர்களுக்கு வாரம் முழுவதும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுவது உறுதி என்று சொல்லலாம்.